ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் சங்கீதத்தின் புத்தகம் 96 சங்கீதம் 10 வசனம், சங்கீதம் 96 சங்கீதம் 10 வசனம், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும், அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். இன்னும் ஒரு விஷயம் வாசிக்கிறேன், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும், அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். சொல்லுங்கள் என்கிற தலைப்பில் நாம் தியானிக்கிறோம். யாருக்கு சொல்ல வேண்டும்? நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். இரண்டாவது, மனம் பதறுகிறவர்களுக்கு சொல்லுங்கள். இன்றைக்கு சங்கீதம் 96:10 வசனம் சொல்லுகிறது, ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள், ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். ஜாதிகளுக்குள்ளே என்ன சொல்ல வேண்டும்? கர்த்தர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார். ஆண்டவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே நீங்கள் சொல்லுங்கள். இந்த காலை வேளையில் இந்த வசனத்தை கேட்கிற நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் நியாயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். கலங்காதீங்க, அவர் நிதானமாய் நியாயம் செய்வார். அவர் நீதி உள்ள தேவன். அவர் ஒரு நாளும் நம்மை அநீதியான பாதையில் நடத்துகிறவர் அல்ல, நீதியான பாதையில் செம்மையாய் நடத்துகிற தேவன். நிதானமாய் உங்களுக்கு ஆண்டவர் நியாயம் செய்வார், நியாயம் தீர்ப்பார். ஆண்டவர் நீதியாய் நியாயம் செய்து உங்கள் காரியத்திலே உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு எல்லாம் தோல்வி போல இருக்கலாம், இன்றைக்கு சிறைச்சாலை போல இருக்கலாம், இன்றைக்கு ஒரு பழி சொல் உங்கள் மேல் இருக்கலாம். யோசேப்பை போல ஒரு பழி சொல்லுக்கு ஆளாகி நீங்கள் ஒருவேளை இன்றைக்கு கட்டப்பட்ட நிலையில் இருக்கலாம். ஆனால் எப்பொழுதுமே இது இப்படி அல்ல. ஒரு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் உங்களுக்கு நிதானமாய் நியாயம் தீர்க்க ஆண்டவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவர் நியாயம் செய்யும் போது உங்களை உயர் ஸ்தலங்களிலே கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்த உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். நீங்கள் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்து உங்களை உயர்த்தி வைக்க வல்லமை உள்ளவர். இந்த காலை வேளையில் அதை விசுவாசிப்போமா? ஆண்டவர் நீதி செய்வார், ஆண்டவர் நியாயம் செய்வார். ஜெபிப்போம். சர்வ வல்ல தேவனே, நர்மையான காலை நேரத்திலும் வசனம் கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவனே, உம்முடைய கரம் இருக்கட்டும். எனக்கு தீங்கிழைக்கிறார்களே, அநியாயம் செய்கிறார்களே, எனக்கு நீதி கிடைக்கவில்லையே, எனக்காக வழக்காட ஒருவரும் இல்லையே என்கிற வேதனையோடு நிற்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் ஆண்டவரே நீ நியாயம் செய்ய உண்மை உள்ளவராய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதம் நடக்கட்டும், நீ நியாயம் செய்து மகிமைப்படுவீராக. தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று இரவு ஜெபத்திற்கான அட்டவணையை கவனமாய் குறித்துக் கொள்ளுங்கள். குடும்பமாய் சேர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தரை பாடி ஆராதியுங்கள். வசனம் வாசியுங்கள். கர்த்தர் உங்களிலே மகிமைப்படுவார். ஸ்தோத்திரம்.